மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் 57 உலக தொடர்பு நாளுக்கான செய்தி, அன்பின் அடிப்படையில் இதயத்திலிருந்து உண்மையை பேசுதல் என்ற தலைப்பில் இன்று வடக்கு மண்டலம் விண்ணரசி கலை தொடர்பகத்திலிருந்து உங்களோடு இணைகிறோம். அன்பின் அடிப்படையில் உண்மையும் ஊடகமும், இதில் குறிப்பாக வானொலி மற்றும் தொலைக்காட்சி குறித்த கலந்துரையாடலை இன்று நீங்கள் காண இருக்கிறீர்கள். இந்த கலந்துரையாடலில் நான் முனைவர் அமுதா, அக்சிலியம் கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். என்னோடு இங்கே தோழர் பாலா அவர்கள், சமூக செயல்பாட்டாளர், ஊடகவியலாளர், குறும்பட இயக்குனர் என்று பன்முகத்திறமை கொண்ட பாலா இங்கே நம்மோடு இந்த கலந்துரையாடலில் இணைகிறார். வணக்கம். வணக்கம் மாதா டிவி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். தோழர், இந்த அருமையான தலைப்பு இன்றைக்கி நமக்கு திருத்தந்தை வழங்கியிருக்கிறார். அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இதயத்திலிருந்து ஊடகங்கள் உண்மையை பேச வேண்டும் அப்படின்னும் போது எனக்கு ஒரு கேள்வி மேலோங்கி இருக்கிறது. இதயத்தில் இருந்தால் இல்லை வாயிலிருந்து கூட உண்மையை பேசாத ஊடகங்களுடைய நிலை எனக்கு இருக்கிறது, அதை எப்படி பார்க்குறீங்களா? இல்லை, நம்ம இந்த ஊடகங்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய பண்பாட்டு தளத்தில் கொஞ்சம் முன்னாடி அதனுடைய வரலாறையும் சேர்த்து பார்த்தா சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். தமிழ் சமூகம் பெரும்பாலும் இந்த கலை இலக்கிய செயல்பாடுகளோடு ரொம்ப பெரிய தொடர்பு இருக்கும். நீங்கள் இந்த கிராமத்தில் போனீங்கன்னா இந்த கிராமிய கலை நிகழ்வுகள், பொதுவாகவே கலைகளுக்கும் தமிழ் சமூகத்திற்குமான பெரிய ஒரு தொடர்பு இருக்குது. அது மெது மெதுவாக மாறி ஆரம்ப கட்டத்தில் கலைகள் எல்லாமே மக்களை வந்து அரசியல்படுத்துவதற்காகவும் ஒரு விழிப்புற செய்வதற்காகவுமான ஊடகங்களாக செயல்பட்டு வந்தன. இந்த நூற்றாண்டில், குறிப்பாக இந்த ஒரு 10-20 ஆண்டுகளில் இந்த கலை வடிவங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் மாறி மாறி வந்திருக்கு. இன்றைக்கி நீங்கள் சொன்ன மின்னணு ஊடகம் என்பது இன்றைக்கு நாம் இந்த தலைமுறை பார்க்குற ஒரு வடிவமாக இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மின்னணு ஊடகங்கள் என்கிற வடிவம் வந்து இந்த சமூகத்தின் மீது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை செலுத்துகிறது. உங்களுக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ, நீங்கள் அதிலிருந்து தப்பிச்சே போக முடியாதுங்கிற இடத்துல நாம் மின்னணு ஊடகங்கள் நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த அடிப்படையில் மின்னணு ஊடகங்களை குறித்த ஒரு உரையாடலை இந்த உலக தொடர்பியல் நாள் சம்பந்தமாக முன்னெடுத்திருக்கிற தோழர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக்கொள்கிறோம். நிச்சயமாக நீங்கள் சொல்கிறது சரிதான், மின்னணு ஊடகங்கள் ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்க்கையிலுமே பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. நீங்கள் நிறைய ஆவணப்படங்கள், குறும்படங்கள் தொடர்ந்து பெண்ணியம் சார்ந்து இயக்கியிருக்கீங்க. நான் உங்கள் படங்கள் எல்லாம் பார்த்துருக்கேன். அந்த படங்கள்லையும் நீங்கள் குறிப்பாக ஊடகங்கள் பெண்களின் மீது ஏற்படுத்துகிற தாக்கம், உதாரணத்திற்கு நீங்கள் அடிக்கடி சொல்கிற அந்த செய்தி, நீங்கள் சொன்னீங்கன்னா சரியாக இருக்கும். பொதுவாக நம்ம பார்க்கும்போது இன்றைக்கி சொன்ன தகவல் இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு யோசிக்க தோணுது. ஊடகங்கள் யாருக்கான ஊடகமாக இருக்குது, அங்கே என்ன பதிவு பண்ணுறோம், அங்கே பதிவு பண்ணப்படுவதை வந்து யார் பார்க்கிறார்கள், யார் பார்வையாளர்கள்? இந்த திருத்தந்தையுடைய மடலில் கூட ரொம்ப அற்புதமாக ஒரு விஷயத்தை என்ன சொல்லியிருக்காருன்னா, எதையும் யாரிடமும் திணிக்காதீர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி நம்முடைய ஊடகம், மிக குறிப்பாக தொலைக்காட்சியை பார்க்கும்போது, திணிக்கப்படுற செய்திகள் மட்டும்தான் பரவலாக இருக்குது. அதில் அது பெண் சார்ந்த தகவலாக இருக்கலாம், இல்லை ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாழ்வியலாக இருக்கலாம். இதெல்லாம் முதல்ல பதிவு செய்யப்படுகிறதா அப்படின்னு கேட்டால் அந்த பதிவுகள் ரொம்ப ரொம்ப குறைவு. நாம் இந்த உண்மையை இப்படி பார்க்கலான்னு தோணுது. அதாவது உண்மையை ஊடகங்கள் பதிவு செய்கிறதா, அதன் கேள்வி. இல்லை உண்மையை திரித்து பதிவு செய்கிறதா அப்படின்றது ரெண்டாவது கேள்வி. மூன்றாவது, உண்மை மறைக்கப்படுகிறதா அப்படின்னு. திரித்து சொல்கிறாங்கன்றதை தாண்டி ஒரு ஊடகம் உண்மையை புறந்தள்ளி மறைக்குதுன்னா அதுமே உண்மைக்கு புறம்பாக போகிறது தான் அர்த்தம். கண்டிப்பாக பல ஊடகங்கள் வந்து சொல்ல வேண்டிய செய்தியை வந்து சொல்கிறது கிடையாது, எது அவசியமோ அதை சொல்கிறதில்லை. சென்சேஷனல் நியூஸ், அட்ராக்டிவ் நியூஸ், பிரேக்கிங் நியூஸ், பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு நம்மளை பிரேக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அது உண்மையிலே பிரேக்கிங் நியூஸா அப்படின்னு தெரியல. இங்கே தனி மனிதனுக்கான ஒரு சுதந்திரம், ஒரு வெளி, அவனுக்குரிய தேவை, இதை பற்றிலாம் யாருக்குமே ஒரு பெரிய கவலையோ எண்ணமோ இருக்கிற மாதிரி நமக்கு பெருசாக தெரியல. இதுக்குள்ளே நம்ம ரொம்ப சிக்கிட்டு இருக்கோமோ அப்படின்றதான் ஒரு செய்தி. நீங்கள் பெண்ணையும் சார்ந்து சில கேள்விகளை கேட்கறதுனால, இப்போ நாம் என்ன பண்ணுறோன்னா, இப்போ இந்த ஊடகத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான உரிமை இல்லைன்னும் போது ஏன் இல்லை, யாரோடைய ஊடகமாக இருந்தது கையில், எல்லாமே மேல்தட்டு மக்கள் வச்சுக்கிட்டு இருக்காங்கிற போது இன்றைக்கி அந்த என்ன பண்ணோம், நம்ம கையில் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். நம்ம ஊடகத்தை நம்ம கையில் எடுக்க ஆரம்பித்து இந்த கேமரா என்னுடைய அரசியல்னு பேசுகிறதுக்கான ஒரு பெரிய வெளியை நம்ம இங்கே பார்க்குறோம். அது மகிழ்ச்சியான வரவேற்புக்கு தகுந்த ஒரு முன்னெடுப்பு.
பெண்களை யோசிக்கும் போது எனக்கு கொஞ்சம் வருத்தமான விஷயம் என்னென்னா, இந்த தொலைக்காட்சியை நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும்போது நெடுந்தொடர்களை பற்றி சொல்லவே தேவையில்லை. சீரியல்னு எப்படி ஒரு வார்த்தை வச்சுருக்காங்கன்னு தெரியல, உண்மையிலேயே அது வந்து சீரியல் கில்லிங் தான். அது அதில் நிறைய தொடர்களில் இருக்கக்கூடிய நிறைய கதை ஆசிரியர்களாகவோ வசனகர்த்தர்களாகவோ பெண்கள் தான் இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மனவலியாக இருக்குது. ஒரு பெண்களே எடுக்கிற விஷயத்தில் ஒரு முற்போக்கு சிந்தனை கூட இல்லாமல் திரும்பியும் தொன்று தொட்டு சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய நல்ல பெண்ணுனா யாருமா? ஏமாலியாக இருக்கிற ஒரு நல்ல பெண் எவ்வளோ அடித்தாலும் தாங்குவான்னு சொல்லுவார் பாருங்கள். நம்ம சொல்கிற மாதிரி என்ன வேணால் பண்ணலாம், நீ நல்லவளாகவே இருக்கணும். எல்லோரும் நல்லவங்களாக இருக்க முயற்சி பண்ணுறோம், அதற்காக நம்முடைய சுயமரியாதையை இழந்து இல்லையா ஒரு ஏமாலியாக வாழணும் இவங்கெல்லாம் தான் அப்படின்னு நம்ம ஒரு பதிவு பண்ணுறாங்க. இல்லை, இந்த பதிவு அங்கே பார்க்கக்கூடிய பெண்கள் மத்தியில் என்ன மாதிரியான ஒரு விளைவுகளை ஏற்படுத்தும்? இன்னும் சொல்லப்போனால் நிறைய வார்த்தைகள் இன்றைக்கி பயன்படுத்துகிற வார்த்தைகள் யார் யாரெல்லாம் இந்த இந்த மெயின் ஸ்க்ரீனில் தெரிகிறாங்க, என்ன மாதிரிலாம் அவங்க செஞ்சுட்டு உள்ளே வராங்கன்னு பார்க்கும்போது ரொம்ப நமக்கு வேதனையாக இருக்குது. கண்டிப்பாக இந்த தொலைக்காட்சியோடைய இல்லை பெரும் திரைன்னு சொல்லக்கூடிய சினிமாவுடைய தாக்கங்கள்லாம் இளைய தலைமுறைக்கிட்ட நம்ம பார்த்துக்கிட்டே வரும். அவங்க அதை வெளிப்படுத்தும் போது ரீல்ஸ் ஆகும். சினிமா கூட நான் தேர்ந்தெடுக்கிறதா இருக்குங்க தொடர். சினிமாவுக்கு நான் விரும்பினா தான் ஒரு 100 ரூபாய் செலவு பண்ணி டிக்கெட் எடுத்து போக வேண்டியது இருக்குது. ஆனால் மின்னணு ஊடகங்கள் வந்து என்னுடைய அனுமதி இல்லாமையே காலையில் 6 மணிக்கு என் வீட்டுக்குள்ளே வந்து நச்சை விதைக்குதுங்கிறது ரொம்ப பேராபத்தில்ல. குறிப்பாக நீங்கள் சொல்கிற நெடுந்தொடர்கள் ஒன்று, விளம்பரங்கள் இருக்குல்ல வணிக ரீதியான விளம்பரங்கள். ஏன் இந்த தலைப்போடு நாம் அதை பொருத்தி பார்க்கணும்னா, உண்மைக்கு புறம்பாக அது பிறப்பின் அடிப்படையில் ஒரு ஒரு பெண்ணுக்கு இயற்கையாகவே வர்ற நிறத்தை வந்து அதை கிரிட்டிசைஸ் பண்ணி அது ஏதோ ரொம்ப மோசமான நிறம் போன்றதும், குறிப்பாக கருப்பை சொல்கிறேன் நான். உண்மையில் சொல்லப்போனால் கருப்பு எவ்வளோ அழகுன்றது நமக்கு தெரியும், ஆனால் கருப்பை வந்து அழகு இல்லாதது மாதிரியும் அது ஒரு குறிப்பிட்ட சாதியினர் தான் அப்படி இருப்பாங்கன்ற மாதிரியான கற்பிதங்கள் இருக்குல்ல, அது ரொம்ப மோசமாக இருக்குன்றேன். இது உண்மைக்கு நேரெதிராக தானே இருக்குது. அதை சொல்கிறேன், அது தொடர்ந்து நீங்கள் அதை அப்படியே தொடர்ந்து பேசுங்க. கட்டாயம் நீங்கள் சொல்லும்போது இந்த நிறம் சார்ந்து பேசுகிற விஷயங்கள் இருக்கு பாருங்க. இந்த பாடி ஷேமிங்னு சொல்லுவாங்க இல்லையா, இப்போ பெண்களுக்கு வந்து இப்படி தான் இருக்கணும். இப்போ நான் ஒரு கல்லூரியில் தினமும் ஏறக்குறைய பெண்கள் சூழ்ந்திருக்கிற கல்லூரி எங்கள் கல்லூரி பார்க்குறோன்னும் போது, இப்போது இந்த பெண் சமூகத்திற்கு இந்த ஊடகங்கள் விதைக்கிற விஷயமா என்ன இருக்குது? அவங்களுடைய உடையிலிருந்து அவங்களுடைய நடையிலிருந்து அவருடைய தாக்கம் இருந்துக்கிட்டு இருக்கு. விளம்பரம் பொறுத்த வரைக்கும் பாருங்கள், இந்த ஒரு க்ரீமை போட்டால் வெள்ளையாயிடுவாங்க, இதோட அபத்தமாக ஒரு சோப்பை போட்டால் வெள்ளையாகிறத தாண்டி தைரியமாயிடுவோம், நீங்கள் செலவு சுத்தலாம், வேகமாக ஓடலாம், இப்படிலாம் நம்ம சொல்லும் போது நம்முடைய எல்லா உணர்வுகளையுமே வந்து கமர்ஷியலாக கமாடிஃபைடாக வியாபாரமாக்குறதுன்னு இருக்குது பாருங்கள். அது உண்மையிலே ரொம்ப, அதற்கு பெண்களை இலக்காக்குறது இருக்குல்ல, அது ரொம்ப ஆபத்துன்னு சொல்கிறேன். அது பெண்களை வந்து இலகுவாக இது அவங்களை சம்மதிக்க வச்சிடலாம், அல்லது அவர்களை வந்து இதை வாங்க வச்சிடலாம். பிகாஸ் ஆஃப் அந்த பெண்களுடைய அவேர்னஸ் இல்லாமல் இருக்காங்கல்ல, விழிப்பற்ற நிலை இருக்குல்ல. இதுதான் ஒரு ஒரு படம், அந்த படத்தில் பார்வதினு சொல்லிட்டு ஒரு மலையாள நடிகை, ரொம்ப பெருமதிப்பிற்குரிய நடிகை, அவர் ரொம்ப ஒரு கிராமத்து கதாபாத்திரம் பண்ணியிருப்பாங்க. அவங்களும் அவங்களுடைய தோழியும் ஒரு கிராமத்தில் ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை செய்வாங்க. பார்வதி அந்த கதாநாயகிக்கு அவங்களுடைய தோழி வந்து அப்போது ஃபேர் அண்ட் லவ்லி கொண்டு வந்து கொடுத்து, அதை நீங்கள் பூசிக்க, நீ உன்னுடைய காதலனை பார்க்க போகும் பொழுது, அதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக டைரக்டர் சசி வந்து காட்சிப்படுத்தியிருப்பார். இந்த படம் வர்ற காலகட்டம் என்ன பார்த்தீங்கன்னா, ஃபேர் அண்ட் லவ்லிங்கிற ஒரு அந்த அந்த க்ரீம் வந்து பரவலாக எல்லா தொலைக்காட்சிகளையும் பெருசாக பேசப்படுற நேரம் அது. இப்படியான மாற்று சிந்தனைகள் இது உண்மைங்கிறத நம்ம சொல்லியாக வேண்டிய தேவை இருக்குல்ல, அது அது. ஆனால் அதற்கு ரொம்ப கான்ட்ரவர்சியாக இன்றைக்கி மின்னணு ஊடகங்கள் வெறும் பொய்யை மட்டுமே இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி பேசுகிற இடத்துக்கு வந்திருக்கு. இன்றைக்கி நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு பெண்ணை உதாரணப்படுத்தும் போது கூட சில கதாநாயகிகள் இருக்காங்க இல்லையா, சீரியலில் இருக்கக்கூடிய நெடுந்தொடர் கதாநாயகிகளில் காமிச்சி, அது நல்ல கதாபாத்திரமாக இருக்கட்டும் இல்லை கெட்ட கதாபாத்திரமாக இருக்கட்டும், நமக்கு சின்ன வயசுல சொல்லி கொடுப்பாங்க இல்ல ஃபேரி அண்ட் விச் அப்படி சொல்லி கொடுத்தாங்க. விஷயத்துல இன்னைக்கு அதே ஃபேரி அண்ட் விச் அப்படின்ற அந்த விஷயங்கள் வந்து நெடுந்தொடரும் வேற மாதிரி இல்லை, அதே மாதிரி செய்யறாங்க. நல்ல பொண்ணா இருந்தா அந்த அந்த படத்துல வரக்கூடிய நல்ல கதாநாயகியை வச்சு நீ அவ்வளோ மாதிரி இருக்கிற, ஒரு வில்லத்தனமான ஒரு கதாபாத்திரமா இருந்தா அந்த இன்னொரு கதாபாத்திரத்தின் பேரை சொல்லி சொல்ற அளவுக்கு நம்ம ஒன்னோட ஒன்னா என்ன ஆயிட்டு இருக்கிறோம், உள்ள போயிருக்கிறோம். இங்கே என்ன உண்மைன்னு கேட்டிங்கன்னா, கதாநாயகியையும் அந்த வில்லியையும் உருவாக்குவது யார்? இந்த சமூகம் தான் அவங்களை அந்த மாதிரி நிர்பந்திக்குது. சூழல் ரொம்ப முக்கிய ரோல் பண்ணுது அப்படின்றத நம்ம பார்க்கறது கிடையாது.
கதாநாயகி இருக்கிற தர்மத்தை மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கிற நாம வில்லிக்குள்ளார் இருக்கிற தர்மத்தை பேசுவதற்கான ஊடகங்கள் இங்கே இல்லவே இல்லை. இப்போ மீண்டும் மீண்டும் எப்படின்னா கோடு போட்ட மாதிரி ஒரு கட்டமைப்புக்குள்ளார எல்லாருக்கும் அடிபணிந்து அடிமையாக இருக்கக்கூடிய பெண் நல்ல பெண். ஆமாம், அவ்வளோதான். வெட்கம் மடம் நாணம் பயிர்ப்பு இருக்கிற பெண் வந்து இங்கே ரொம்ப நல்ல பெண்ணா? ஆமான்னு சொல்கிற பெண் நல்ல பெண். எதிர்த்து கேள்வி கேட்பதோ உனக்கான ஒரு வாழ்க்கையை தேடுவதோ நீ வந்து தவறு அப்படின்னு சித்தரிக்கிற மாதிரியான விஷயங்கள் தான் இங்கே தொடர்ச்சியாக நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டுட்டே இருக்குது. இப்போ பொதுவாக நம்ம புத்தகங்களை தேடி படிக்கிற அந்த இதெல்லாம் ரொம்ப குறைஞ்சி போச்சு. இன்றைக்கி எல்லாமே என்ன பண்ண ஆரம்பிக்கிறோன்னு கேட்டிங்கன்னா இந்த ஊடகங்களை தான் பார்க்குறோம். அப்போ அது மட்டும்தான் நமக்கு காட்சியாக உருவங்களாக விழுமியங்களாக நம்ம மனதில் வந்து ஆழமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு இன்றைக்கி நிறைய கையளவில் நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நான் இந்த வானொலி துவங்கின காலத்தை யோசித்து பார்க்குறேன், இந்த தொலைக்காட்சி துவங்கின காலத்தை யோசித்து பார்க்குறேன். அப்போது அது எப்படியான ஒரு விஷயமா இருந்திருக்கும்? ஒரு சின்ன இதை பார்க்கும்போது ஏசியாவிலே இருக்கக்கூடிய ஆசிய கண்டத்திலே இருக்கக்கூடிய முதல் வானொலி எதுவாக இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா சிலோன் வானொலி அப்படின்ற ஒரு தகவல் இருந்தது, ரேடியோ சிலோன் அப்படின்னு. ஆனால் அந்த ரேடியோ சிலோன் நம்முடைய தமிழீழத்துடைய பிரச்சனையை எப்படி பிரதிபலிச்சுது? யார் கையில் ஊடகம் போச்சு? போர்க்காலத்திற்கான விஷயத்தை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்ததா? செய்ய முடியல, தடை செய்யப்படுகிறது. கண்டிப்பாக இல்லையா? இப்போது அப்போ திட்டமிட்டே எது சொல்லப்பட வேண்டுமோ அது சொல்லப்பட தயக்கமான ஒரு சூழல். அந்த செய்தியை ஒட்டி இன்னொரு செய்தி, ஈழம் தொடர்பான செய்திகளை வந்து ஊடகங்கள் பெருசாக காட்டலைன்ற பார்வையை நீங்கள் வைக்கிறீங்க. ஆனால் போராட்ட களத்தில் சிறுவன் பாலச்சந்திரனுடைய ஒற்றை புகைப்படம் வந்து உலக அளவில் வந்து தமிழர்கள் மத்தியில் ஒரு பெரிய கொதிப்பை உண்டாக்கியது, கிட்டத்தட்ட அந்த சிந்தனை திசை வழி போக்கையே மாற்றி அமைச்சது, அதை வந்து யாராலும் மறுக்க முடியாது. அதையொட்டி இன்னொரு செய்தி, வியட்நாம் போர், வடக்கு வியட்நாம் தெற்கு வியட்நாம் இடையிலான அந்த சண்டையில் ஒரு சிறுமி, ஒரு 9 வயது சிறுமி ஓடி வருவாங்க, நிர்வாணமாக ஓடி வருவாங்க. அவங்க பேரே வந்து நேபாம்னு சொல்லிட்டே சொல்கிறாங்க. நேபாம்ங்கிறது பெட்ரோல் குண்டு தான், பெட்ரோல் குண்டு தான் அது பேர், நேபாம்னு சொல்கிறாங்க அவங்களுடைய பேர். அவங்களுக்கு இப்போ 50 வயசு ஆகுது. அந்த புகைப்படத்தை எடுத்தவர் வந்து நிக்வுட்னு சொல்லிட்டு ஒரு ஜேர்னலிஸ்ட். அவர் அது ரொம்ப, நீங்கள் அந்த வியட்நாம் போரை கிட்டத்தட்ட முடிவுக்கு கொண்டு வர்றதற்கும் உலக மக்கள் மத்தியில் போர் எவ்வளவு வன்மமானது, போர் வந்து எப்படி எளிய மக்கள் மீது திணிக்கப்படுதுங்கிறதுக்கு அந்த ஒரு ஒற்றை புகைப்படம் எனக்கு இன்னும் கூட அந்த ஒரு ஒற்றை புகைப்படம் எனக்கு மனசில் இருக்குது. இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, வெறுமனே அந்த சிறுமியை ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகாமல் நிக்வுட் என்ன பண்ணியிருக்காருனா, அந்த குழந்தைய காப்பாற்றி, அந்த குழந்தை ஏன் வந்து நிர்வாணமாக ஓடி வருதுன்னா பெட்ரோல் குண்டு போடுறாங்க, அந்த உஷ்ணம் தாங்க முடியாமல் குழந்தை போட்டுட்ருந்த துணிகள் வந்து எரியுதான், அதனால் அந்த பொண்ணு அந்த துணிகளெல்லாம் கழட்டி போட்டுட்டு ஓடி வருது. நிக்வுட்டுங்கிற அந்த பத்திரிகையாளர் அந்த குழந்தையை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அந்த பொண்ணை வந்து காப்பாற்றியிருக்காரு. இப்படியான மனித நேயம் மிக்க ஊடகவியலாளர்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு நான் கேட்குறேன். செய்தியாக்கிட்டா போதும். இருந்து நாம் சரியான திசைக்கு இந்த விவாதத்தை கொண்டு வரோம். இங்கே மீண்டும் மீண்டும் திருத்தந்தியோட மடலில் நாம் அடிக்கடி பார்க்குற விஷயம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உண்மை ஒரு தகவலாக சொல்கிறப்பட்டாலுமே கூட அன்புன்னு ஒரு வார்த்தை குறித்து நம்ம இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அன்பின் அடிப்படையில் உண்மை ஊடகங்கள் போது, இப்போ நீங்கள் நிக்குடை பற்றி சொல்லும்போது எனக்கு இன்னொரு ஊடகவியலாளர் பற்றி ஒரு தகவல் இருக்கும்போது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, கெவின் கார்ட்டர். கெவின் கார்ட்டர் என்ற இன்னொரு மிகப்பெரிய புகைப்பட கலைஞர், சூடான் நாட்டில் இருக்கக்கூடிய, மறக்க முடியாது அந்த புகைப்படம், இன்னும் கூட நமக்கு அது அந்த புகைப்படம் எல்லாம் சில்லிருக்கும் நமக்கு. அதை பார்த்தா பெரிய வல்ச்சர், அதாவது ஒரு கழுகு, பருந்து கழுகுதான். ஒரு சின்ன சிறுமியை வந்து சாப்பிட்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்கும். அவங்க நோ அந்த உடம்பெல்லாம் எலும்பே தெரியும் அந்த பிள்ளைக்கு, அவ்வளோதான். இன்னும் 2 நிமிஷத்தில் செத்து போயிட போகுது அப்படின்ற ஒரு சூழலில் இருக்கும். இவர் அதை புகைப்படம் எடுக்கிறாரு. எடுத்துட்டு பிறகு சொல்லும் போதே சிலிருக்குது பாருங்க, அது உடம்பு நம்ம எடுக்கிறாரு. எடுத்துட்டு பிறகு என்ன ஆயிடுது அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய பிரபலம் ஆயிடுறாரு, பெரிய பிரபலம் ஆயிடுறாரு. புலிட்சர் அவார்டு கிடைக்குது, அவார்டு வந்து அவருக்கு கிடைக்குது. அப்போ ஒரு பேட்டியில் அவரை கேட்குறாங்க, அது வரைக்கும் யாருக்குமே கேட்காத மனசாட்சியை உழுக்காத ஒரு கேள்வி, அந்த பெண் அந்த குழந்தை என்ன ஆனா? இங்கே தான் நிக்குட்டுக்கும் அவருக்குமான வித்தியாசம் நம்ம பார்க்குறோம். என்ன ஆனா அப்படின்னு கேட்கும்போது அவர்கிட்ட பதில் இல்லை. என்ன ஆனா? எனக்கு வந்து தெரியல அப்படின்றார். அங்கே இருந்து அந்த கேம்ப் இருக்குது பார்த்தீங்களா, அவங்கள அந்த கேம்ப்புக்கு வந்து ஏறக்குறைய ஒரு 100 மீட்டர் தொலைவில் தான் அந்த குழந்தைய வந்து ஒரு கேம்ப் இருந்திருக்கு. அந்த குழந்தையை கொண்டு போய் அந்த புகைப்படம் எடுத்த பிறகு விட்டுட்டு வரலாம், ஆனால் அதை செய்யாமல் அங்கேயே விட்டு வரும்போது நம்ப மாட்டீர்கள், அந்த மன வளர்ச்சியிலேயே அந்த மனிதன் வந்து தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். ஒரு பெரிய கலைஞர்
தற்கொலை சுயந்து இறந்து போகிறார். அப்போது ஒரு படைப்பாளியுடைய தார்மீகமான கடமை இங்கே என்னவாக இருக்கிறதுன்னா, ஒரு உண்மையை பதிவு செய்வது மட்டும் கிடையாது, அந்த உண்மைக்கு பின்னால் இருக்கக்கூடிய அன்பு, அன்பை மனிதர்களை நேசிக்கிற அந்த விஷயம் ரொம்ப முக்கியம். நேசிக்காமல் எதை செய்தாலும், யாருக்காக நம்ம இந்த ஊடகத்தில் இருக்கிறோம், யாருக்காக பதிவு பண்ணுறோம், இந்த மக்களுக்காக, இது மனிதனுக்கானது, அன்பை சார்ந்தது, அது இல்லாமல் பதிவு செய்யும் போது அது வெறும் வெத்த விஷயமா போயிடுது. பாருங்க, புலிச்சர் அவார்டு வாங்கியும் அதை வந்து அதுல என்ன பெருமை இருக்கு, அந்த குழந்தை இறந்து போயிருச்சுங்கிறது. இப்போ இதுதான் இந்த மனநிலையுமே தான் நமக்கு நிறைய இந்த செல்ஃபி எடுக்கிற விஷயத்திலயும் நமக்கு இருக்கு. பாருங்க, கடந்து போறோம் இல்லையா, எல்லா நியூஸ் சேனலுமே அன்னைக்கு சென்சேஷனாக இருக்கக்கூடிய நியூஸ், ஞாபக மறதி நமக்கு நிறைய ஒரு பெரிய வியாதி. இப்போ நம்ம பட்டியலிடலாம், நமக்கு நேரம் இருக்காது, இல்லைன்னா ஒரு குறைந்தபட்சம் ஒரு வருட காலத்தில் ரொம்ப பிரபலமாக இந்த தொலைக்காட்சி பேசிய செய்தி என்ன அப்படின்னு பார்க்கணும்னு வச்சுக்கோங்க, நிறைய செய்திகளை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அதற்கப்புறம் மூன்று நாளுக்கு அப்புறம் ஒரு ஆழ்துறை கிணறுல ஒரு குழந்தை விழுந்து இருந்ததை ஒரு மூணு நாள் பூரா நமக்கு போட்டு காமிச்சிட்டு இருந்தாங்க, போட்டு காமிச்சிட்டு இருந்தாங்க. அதற்கப்புறம் அந்த ஆழ்துறை கிணறு மூடுவதற்கான ஏதாவது முயற்சிகள் எடுக்கப்பட்டதா, அதை தொடர்ந்து நாம் அதை பற்றி விவாதிக்கிறோமா, இல்லை கும்பகோணம் தீ விபத்து இன்றைக்கு வரைக்கும் பேசிக்கிட்டு இருப்போம், அதற்கப்புறம் சில சட்டங்கள் வருது. அதை இப்போ நம்ம நாட்டில் ஏதாவது ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட்டால் மட்டும்தான் சட்டங்கள் வருதுன்றது நமக்கு தீர்மானமாக போயிடுச்சு. அதை ஊடகங்கள் எப்படி பதிவு செய்கிறாங்க, குறைஞ்சபட்சம் அன்னைக்கு ரொம்ப சென்சேஷனலாக இருக்கணும், அதற்கப்புறம் அவங்கள பற்றி எந்த கவலையும் இல்லாமல் காணாமல் போன நிறைய விக்டிம்ஸ் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. நீங்கள் கெவின் கார்டர் கிட்ட அந்த பத்திரிகையாளர் கேட்டதாக ஒரு கேள்வி சொன்னீங்கல்ல, அதையொட்டி எனக்கு இன்னொரு செய்தி நடப்பு கால அரசியல் எனக்கு ஞாபகம் வருது. இந்தியாவினுடைய தலைமை அமைச்சர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அமெரிக்காவினுடைய சுற்றுப்பயணத்துக்கு போகிறாரு, அரசு முறை பயணமாக போகிறாரு. இந்தியாவில் மத சிறுபான்மை மக்களும் மொழி சிறுபான்மை மக்களும் மிகுந்த நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்காங்கன்றது யதார்த்தம். இதில் நாம் மறைச்சு பேச ஒன்றும் இல்லை, ஏன்னா அதை நாம் ஒருவேளை மறைச்சு அதை வந்து நம்ம மறைச்சோம்னா இந்த தலைப்புக்கு நாம் பெரிய துரோகம் பண்ணுறதா இருக்கும். அதனால் அதை நாம் பேச வேண்டிய தேவை இருக்குது, அது எல்லாருக்கும் தெரியும், எல்லா ஊடகங்களும் அதை வந்து விவாதிக்குது. ஆனால் என்ன ஒரு குடும்பம்னா, அந்த தலைமை அமைச்சரை இந்தியாவில் இருக்கிற எந்த ஒரு மிகப்பெரிய பிரபலமான ஊடகவியலாளரோ ஊடக நிறுவனமோ அது குறித்து எந்த கேள்வியும் எழுப்புவதில்லை என்பது ஒரு பெரிய சாபக்கேடு நமக்கு. இன்ஃபேக்ட் என்னென்னா, அவர் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை பற்றி பேசுகிறாங்க, அவர் வளர்க்குற தாடியை பற்றி பேசுகிறாங்களே தவிர, இங்கே மக்கள் உதாரணத்திற்கு மணிப்பூர், மணிப்பூரில் நடந்துகிட்டு இருக்கிற இப்போ அந்த ஊர் எவ்வளோ மோசமான சூழலில் இருக்குது. ஆனால் இங்கே அந்த மாதிரியான சூழல் இருக்கும் பொழுது அமெரிக்க வெள்ளை மாளிகையில் ஒரு ஊடகவியலாளர், அது தான் சொல்கிறேன், நீங்கள் உண்மை கேட்குற துணிவு எங்கேருந்து வரும்னா, அது அன்பினுடைய, அது அங்கேருந்து தான் தொடரல. ஆமாம், அன்பு தான் அடிப்படை, அன்பு தான். இப்போ இங்கே இருக்கிற சிறுபான்மை மக்கள் வந்து வதைக்கப்படுறாங்க, அவர்கள் இரண்டாம் தர குடிமக்களாக நடத்தப்படுறாங்க, அவர்களின் மீது வன்முறை நிகழ்த்தப்படுகிறது, நீங்கள் அந்த மாப் லிஞ்சிங்கு, அந்த பசு அது இதுன்னு எவ்வளவோ இருக்குல்ல, இங்கேருந்து தான் அந்த அம்மா அந்த கேள்வியை கேட்குறாங்க. அந்த சாஃப்ரின் சத்திக்குன்னு சொல்லிட்டு அந்த அம்மா கேட்குறாங்க, ரொம்ப நேரடியான கேள்வி, எந்த பூச்சும் இல்லாத கேள்வி. இப்படி இருக்காங்க, உங்கள் அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு, பதில் இல்லை. உடனே இங்கே இருக்கிற பெய்டு ஊடகங்கள், நான் ஏன் பெய்டு ஊடகங்கள்னு சொல்கிறேங்கிறத நம்ம பேசுவோம், இங்கே இருக்கிற பெய்டு ஊடகங்கள் உடனே அந்த அம்மாவுடைய யார் என்ன பூர்வீகம் என்ன ஏதுன்னு, அவங்க பை பர்த் அமெரிக்கா சிட்டிசன் தான், அங்கே பிறந்து வளர்ந்தாங்க, பூர்வீகம் பாகிஸ்தானாக இருந்திருக்கலாம், உடனே அவர்களுக்கு ஒரு மதச்சாயம் பூசுறது, இப்படியான பார்வை வந்து ஊடகங்களில் ரொம்ப மோசமான நிலைக்கு போயிட்டுருக்கு, அடையாளப்படுத்துறது. தோழர் அமுதாவா, இவங்க யார், இவங்க ஒரு கருத்தை சொல்கிறாங்கன்னா அந்த கருத்தின் மீதான விவாதங்கள் இல்லை, அமுதா யார், அவங்க அப்பா யார், அவங்க குடும்ப பின்னணி என்ன, பாலா யார், பாலா இப்படி அடையாளப்படுத்துறது பெரிய ஆபத்து, அது ஊடகங்களில் ரொம்ப அதிகமாக நடக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஆமாம் ஆமாம், நமக்கு என்னென்னா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இன்னும் பெண்களுக்கு இந்த நெருக்கடி வந்து மிக 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 அதிகம். ஒரு சமூக தளத்தில் ஒரு கருத்தை நம்ம முன்வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த கருத்தை கருத்தால் வந்து தான் நம்ம எதிர்கொள்ளணும் அப்படின்ற ஒரு அடிப்படை புரிதலே இங்கே கிடையாது. அதை தாண்டி இந்த கேரக்டர் அசாசினேஷன் சொல்லுவாங்க பாருங்க, அவங்கள வந்து அடையாளப்படுத்தி அவங்களுடைய கேரக்டரை வந்து நாசப்படுத்தி அவங்கள, அது வந்து ஒரு பாலியல் வன்கொடுமையை விட ஒரு மோசமான விஷயம். கேரக்டர் அசாசினேஷன் ரொம்ப மோசம். அதுக்கப்புறம் அவங்க சமூக தளத்தில் எப்படி இயங்குவாங்க, அதாவது உண்மையை சகிக்க முடியாத கோழைகள் செய்கிறது தான், உண்மையை எதிர்கொள்ளணும்னு நினைக்கிற வீரன் செய்யவே மாட்டான்ல. அதை இது இப்போ நம்ம பார்க்கும்போது இது எல்லாமே வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ரியாலிட்டி ஷோன்னு ஒன்று இருக்கு பாருங்க, அது எதுவுமே ரியாலிட்டி ஷோ கிடையாது, எல்லாமே ஸ்கிரிப்டட். அப்போ இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் யார் எப்போ எப்படி பேசணும், யாரை வந்து நீங்கள் லைம் லைட்டுக்கு கொண்டு போகணும், இதை எல்லாமே திட்டமிட்டு ஒரு அரசியலாக செஞ்சிட்ருக்கு மீடியா. கண்டிப்பாக. இப்போ நம்ம சிறுபான்மையினர் பற்றி பேசும்போது இங்கே நிறைய கலாச்சாரங்கள், கோட்பாடுகள், சடங்குகள் பற்றி பேசுகிறோம்னு வச்சுக்கோங்களேன்,
இந்தியாவை இப்படி தான் அடையாளப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ சிறுபான்மையினருக்கான ஒரு அடையாளத்தையோ அவர்களுடைய சடங்குகளையோ அவர்களுடைய வாழ்வாதாரத்தையோ வாழ்க்கை முறையையோ பதிவு செய்கிற ஒரு ஊடகமா நம்ம எதையும் பார்க்கல. இல்ல இல்ல, அது பதிவு செய்ய அச்சப்படுறாங்க. அது பதிவு பண்றதுக்கு அச்சப்படுறாங்க. இல்ல, இப்போ சமீபமா வந்தது கூட ஒரு நீதிபதி கேள்வி எழுப்புற ஒரு பெரிய படம், இந்த மாதிரி படத்தை உங்களால் எடுக்க முடியுது, குரானையும் பைபிளையும் வச்சு படம் எடுப்பீங்களா? அது தேவையில்லை. ஒரு நீதிபதி கிட்ட இருந்து அந்த வார்த்தை ரொம்ப நமக்கு அதிர்ச்சியா இருக்கு. அதிர்ச்சியா இருக்கு நமக்கு. இன்னைக்கு யார் வேணா என்ன படம் வேணா எடுத்துட்டு போட்டா அது கருத்து சுதந்திரம், அந்த படத்தை பத்தி விவாதிக்கலாம். இல்லையா? ஆனா இப்படி எடுப்பீங்களான்னு கேட்டா இது என்ன அச்சப்படுத்துறதுக்கா? ஆமா, முடியுமா அவங்களால எடுத்துருவீங்களா அப்படின்னா அவர்களை எதிர்நிலையில் நிறுத்துறது இல்லையா? இப்ப இது எடுத்துட்டா அதை ஏன் கம்பேர் பண்ணிருக்கீங்க? உன்னுடைய ஒன்று கம்பேர் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் வந்து இங்கே கிடையாது. இப்போ நம்ம கேட்டும்போது உனக்கு சரியா அப்படின்னு திருப்பி நம்மளை கேள்வி எழுப்புறது. இப்போ இன்னும் சொல்லப்போனால் இந்த சிறுபான்மையினரையும் ஒடுக்கப்பட்ட மக்களையும் பெண்களையும் ஒரு அச்சத்துக்குள்ளாரையே வச்சுக்கிட்டே நம்ம என்ன பண்ணுறதுன்னா காயை நகர்த்திக்கிட்டே இருக்கிறது. அதை தாண்டி யோசிக்கிற பட்சத்தில் வந்து நீங்கள்லாம் வந்து தப்பானவர்கள், இது சரி கிடையாது, நீங்கள் மதம் சார்ந்து பேசுகிறீங்க, ஜாதி சார்ந்து பேசுகிறீங்க, தேவையில்லாமல் அமைதி பூங்காவாக இருக்கிற இந்த தேசத்தில் வந்து கலவரத்தை உண்டாக்குறீங்க அப்படின்றது. இன்னும் எங்களை காயப்படுத்திட்டீங்கன்னு நிறைய விஷயங்கள் இப்போ பேசிகிட்டு இருப்பாங்க. எங்களை புண்படுத்துகிறதுன்னு ஒருத்தர் போட்டு ஓங்கி அடிச்சுக்கிட்டே இருக்கான். அடிச்சிட்ட பிறகு சொல்கிறான், ரொம்ப நேரம் அடிச்சிட்டேன், எனக்கு கை வலிக்குது, என் காயம் காயப்படுத்துச்சு அப்படின்னு சொல்லி நாம் வந்து இங்கே என்ன பண்ண முடியாது? பஞ்சாயத்துக்கு அதான் நடந்துக்கிட்டு இருக்கு. நான் அடிச்சதுனால எனக்கு கை வலிக்குது, என்னை காயப்படுத்திட்டீங்கன்னு சொல்கிறதுக்கும் அடி வாங்கி ரத்தத்தில் நிற்கிற எனக்கு காயம்னு சொல்கிறதுக்கும் வேறுபாடுகள் இருக்கிறதில்ல. இதை பதிவு செய்ய வேண்டிய அவசியம் வந்து ஊடகத்துக்கு இருக்கு. பெய்ட் மீடியாங்கிற வார்த்தை நான் சொன்னேன் உங்களுக்கு. ஏன் பெய்ட் மீடியான்னு சொல்கிறேன்னா, ஒரு கருத்தை வந்து காசு கொடுத்து தனக்கு சாதகமான கருத்தை வந்து மக்கள் மத்தியில் பரவலாக கொண்டு போய் சேர்க்குற அந்த ட்ரெண்டு, அந்த போக்கு வந்து இப்போ ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கிறதா நான் நினைக்கிறேன். இந்தியாவில் இருக்கிற ஒரு சென்சஸ் சொல்லுது, தொடர் ஜெயராணி அவர்கள் ஊடகவியலாளர், அவங்க சொல்கிறாங்க. அதாவது இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய மீடியா ஹவுசஸில் சிஇஓ தலைமை பொறுப்பில் இருக்கிற எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவர்கள்ன்றாங்க. அவங்க தான் ஒப்பீனியனையே வந்து உருவாக்குறாங்க. ஒப்பீனியன் மேக்கர்ஸாக இருக்கிறவங்கள பசு புனிதமானதுங்கிற ஒப்பீனியன் இங்கே இருக்கிற இந்திய சாதிய சமூகத்தில் மாட்டுக்கறியை வந்து ரொம்ப சாதாரணமாக தினமும் சாப்பிட்றதான் நம்ம பார்க்குறோம். விரும்பி சாப்பிட்ற ஒரு புரதச்சத்துள்ள ரொம்ப விலை கம்மியாக கிடைக்கிற ஒரு உணவாக இருக்குது. ஆனால் அதை தடுத்து அதுக்கு ஒரு புனித பிம்பம் கட்டமைக்கிறது, தொடர்ந்து அதை பற்றி பேசுறது, அது தொடர்பான செய்திகளை ஒளிபரப்புறது, இது இதெல்லாம் ரொம்ப திட்டமிட்டு தான் சொல்கிறேன். ஒப்பீனியன் மேக்கிங் வந்து ரொம்ப மோசமாக நடந்துகிட்ருக்கு. எனக்கு ஒரு என்னென்னா ஒரு சுதந்திரம் அடைந்து 70-75 ஆண்டுகள் இந்திய அரசமைப்பு சாசனம் எல்லாருக்கும் இங்கே மதத்தை பின்பற்றுகிற சுதந்திரம் கொடுத்துருக்கு. செக்யூலரிஸ்ட் கண்ட்ரியாக நம்ம, அதனால தான் இந்தியா வேறு எந்த ஜனநாயக நாட்டை விடவும் நம்ம ரொம்ப பெருமையாக நினைக்கிற ஒரு நாடாக இருக்குது. அதாங்க தோழர், நம்ம நிறைய விவாதங்கள் நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். நிறைய ஆற்றாமை இருக்குது, நிறைய இயலாமை இருக்குது, நிறைய கோபம் இருக்குது, இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற வேகம் இருக்குது. அப்போ நாம் என்ன பண்ணுவோம்? மீடியா எல்லாருக்குமானது, இந்த ஊடகம் எல்லாருக்குமானது அப்படின்றத நம்ம கையில் எடுக்க முயற்சி பண்ணணும். ரெண்டுமே மனநிலையில் ஒரு மாற்றம் ஏற்படணும். மீடியாவை பதிவு செய்கிற ஊடகத்துறை சார்ந்த நண்பர்கள், பார்க்கிற பார்வையாளர்களான ஸ்பெக்டேட்டர்ஸ் ரெண்டு பேருக்கிட்டையும் ஒரு மனநிலை மாற்றம் ஏற்படணும். நாம் எதை பார்க்கிறோம் என்பதை பார்வையாளர்கள் தீர்மானிக்கணும், நாம் எதை காட்டுகிறோம் என்பதை ஊடகவியலாளர்கள் தீர்மானிக்கணும். அப்போ சத்தான விஷயங்களை, சரியான விஷயங்களை மட்டுமே நாம் வந்து இங்கே கொடுக்க போகிறோம் அப்படின்றத அவங்க உணர்ந்து அந்த ஒரு எத்திக்ஸோடு செயல்படுறாங்க இல்லையா, அதுதான் நம்ம எதிர்பார்க்குறோம். இது எல்லாத்தையும் தாண்டி இந்த சமூகம், இந்த விஞ்ஞானம், இந்த தொழில்நுட்பம், ஊடகம், நீங்கள், நான், எல்லாருமே யாருக்காக? இந்த மனிதர்களுக்காக, மனித சமுதாயத்துடைய ஒரு அடிப்படைக்காக இருக்கும். அந்த மனித சமூகத்தின் அடிப்படை எங்கே இருந்து இருக்குன்னு கேட்குறீங்கன்னா, அன்பை மட்டும்தான் அது பிரதானப்படுத்தி இருக்கு. அப்போது நாம் அன்பை தொலைத்துட்டு எங்கே தேடி போனாலும் அது கிடைக்க போகிறது இல்லை. இப்போ நாம் அந்த கெவின் கார்ட்டரை பற்றியோ மற்ற எல்லா விஷயங்களை பற்றி பேசும்போது அன்பு தான் வெல்லும் அப்படின்ற அடிப்படை எண்ணத்தோடு, அனைவரும் சமம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு நாம் அணுகு பார்க்கும்போது கண்டிப்பாக நிச்சயமாக ஒரு சரியான தகவல் மக்களிடம் போய் சேரும். அதை உள்வாங்கி கொண்ட மக்கள் மனநிலை மாற்றம் அடைவதற்கான வாய்ப்புகள், இந்த சமூக மாற்றம் அடைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது என்பது நம்முடைய கருத்தாக இருக்கும். இந்த அற்புதமான தலைப்பிலே உங்களோடு உரையாடியதில் எனக்கும் மிகுந்த மகிழ்ச்சி தோழர். அனைத்தும் அன்பே என்ற அடிப்படையிலே நம்முடைய ஊடகவியலாளர்களும் நாமும் இணைந்து இந்த சமூக மாற்றத்திற்கான ஒரு கருவியாக மாறுவோம். இந்த அற்புதமான தலைப்பில் இங்கே கலந்துரையாடல் செய்வதற்கான
வாய்ப்பினை வழங்கிய மாதா தொலைக்காட்சிக்கும், குறிப்பாக வடக்கு மண்டலம் விண்ணரசி கலை தொடர்பகத்திற்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பே வெல்லும், அனைத்தும் அன்பே. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.